ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொழில் வெற்றியடைய, வியாபாரம் விருத்தியாக, தொழிலில் லாபம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறையை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே தொழில் வெற்றிக்காக நான் உங்களுக்கு வேற வேற பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். என்னென்ன கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், தொழில் செய்கிற இடத்துல என்னென்ன படங்கள் வைக்கணும், என்ன மாதிரி பூஜை பண்ணணும்லாம் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்றைக்கும் யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ, பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகார முறை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். கன்னி லக்னம், குரு தசை நடக்கும்போது வந்தார். நிறைய பிரான்ச் வச்சுருந்தேன் நான், நல்லா போயிட்டு இருந்தது தொழில். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நான் என்னுடைய ப்ராடக்ட் வந்து அனுப்பிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தார். எதுவுமே இல்லை, ஜீரோவில் கூட இல்லை, மைனஸில் இருக்குது என்னோடய லைஃபு. ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு நான் என்ன கோவிலுக்கு போகணும், இதுக்கு மேலே எனக்கு கஷ்டம் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அப்போது நம்ம தொழில் பண்ணும்போது எல்லா நாளும் இப்படியே நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்கும் போது அப்போ உங்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய தசை, ஒரு வேளை அது 6ஆம் அதிபதியாகவோ அல்லது 8ஆம் அதிபதியாகவோ இருந்து தசை நடத்தும் போது, அல்லது அது அவயோகியாக இருந்து தசை நடத்தும் போது, அது நிச்சயமாக தொழிலில் சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. என்ன தசை நடந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அதிலிருந்து மீண்டு தொழிலில் ஜெயிக்கிறதுக்குன்னு சில பரிகார முறைகள் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு பரிகார முறையை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, நாங்கள் பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கோம், சின்ன கடை வச்சுருக்கோம், எதுவாக இருந்தாலும் சரி, ராமர் பட்டாபிஷேகம் படம் ஒன்று வாங்கி வைங்க. ராமர் பட்டாபிஷேகம் படம் பார்த்துருக்குறீங்களா? அந்த படத்தை தொழில் செய்கிற இடத்துல வைக்கும்போது, வைத்து முறையாக பூஜை செய்து வழிபாடு செய்யும்போது, உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு மோசமான காலகட்டமாக இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் திரும்ப திரும்ப என்னோடய பதிவுகளில் சொல்கிறது, கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. எவ்வளவுதான் மோசமாக ஒரு கிரகம் நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு இருந்தாலும், நாம் தெய்வத்தை வழிபாடு செய்கிற போது அந்த கிரகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நம்மை துன்புறுத்தாது. ஆன்மீக சொற்பொழிவாளராக நான் அதை வலியுறுத்தி சொல்கிறேன். சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை, கிரகம்தான் பெருசு, அதனால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகாதீங்க, இந்த கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய பதிவுகளில் கடவுளை நம்புங்கள், நிச்சயமாக கடவுள் கைவிட மாட்டான் என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன மோசமான காலகட்டம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ராமர் பட்டாபிஷேகம் படம் ஒன்று வாங்கி வைங்க. தினமும் அதை கும்பிடுங்க, ஒரு நைவேத்தியம் வைங்க. அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது கம்பன் பாடுற பாட்டு. இதில் என்ன தெரியுமா விசேஷம், ராமனுக்கு தானே பட்டாபிஷேகம், ஆனால் அந்த பாட்டில் ராமன்ற பேரே வராது. யாருக்கு பட்டாபிஷேகம்னு கம்பன் வந்து பாடவே இல்லை அந்த பாட்டில். அரியணை அனுமன் தாங்க, அந்த அரியணையை தாங்கிட்டு இருக்கிறது யாரு, அனுமன், ஆஞ்சநேயர். ஏன், ஆஞ்சநேயர் தான் ராமனுக்கு உறுதுணையாக இருந்து இலங்கைக்கு தூது போய் சீதையை கண்டுபிடித்து இருவரும் ஒன்று சேர உதவி செய்து பட்டாபிஷேகம் நடப்பதற்கே உறுதுணையாக இருந்தவர் ஆஞ்சநேயர். இது ராமனே சொல்றார். உன்னை தவிர வேற யார் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்க முடியும், என்னை நீ பொருந்துற புல்லுக என்றாரே ஆஞ்சநேயர். அதனாலதான் கம்பன் எழுதான், அந்த பட்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த அரியணையை யார் தாங்கிட்டு இருக்கா, அனுமன். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த. ஒரு விஷயம் கவனிக்கணும், அங்கதன் யாரு, வாலியோட பையன். அப்பாவுக்கு ஒரு மரணம் நேர்ந்து விட்டது, பழி வாங்கணுன்ற எண்ணம் அவன் மனசுல இருக்குமா இருக்காதா, இல்ல. அதனாலதான் அவன் கையில உடைவாள் இருந்தது. ராமனை காப்பாற்றுகிற பொறுப்பை அங்கதன் எடுத்துக்கொண்டானாம். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற விரை செறி குழலி ஓங்க. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற. யாரு, லக்ஷ்மணனும் சத்துருகனும். விரை செறி குழலி ஓங்க, சீதை வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி, அந்த மகுடத்தை பட்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த மகுடம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுத்தது யாரு,
சடையப்ப வள்ளலினுடைய வம்சத்தினர் எடுத்து கொடுத்தாங்களாம். கம்பன் தன்னுடைய நன்றி கடனை இந்த பாட்டில் காட்டுறான். கம்பனை வாழ வைத்தது சடையப்ப வள்ளல். மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. வசிட்டன் அந்த மகுடத்தை அணிவிக்கிறான். இதான் பாட்டு. யாருக்கு அணிவித்தான்? ராமனுக்குன்ற வார்த்தை வரவேல. பட்டாபிஷேகம் ராமனுக்கு. ஆனா ராமனுக்குன்ற வார்த்தை இல்லாம ஏன் இந்த பட்டாபிஷேக பாட்டை கம்பன் எழுதினான் தெரியுமா? அந்த மகுடம் ராமனுக்கானது மட்டுமல்ல, அங்க இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்க தலையில மகுடம் ஏறின மாதிரி சந்தோஷப்பட்டாங்களாம். நாம ராமருடைய பட்டாபிஷேகம் படத்தை வைத்து இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக ராமனுக்கு வசிட்டனே புனைந்தான் மௌலின்னு எழுதல. வசிட்டனே புனைந்தான் மௌலி. யாருக்கு? நம்ம எல்லாருக்காகவும் தான். அப்போ நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும், தொழிலில் விருத்தி ஆகணும், தொழிலில் லாபம் கிடைக்கணும், என்ன தசை நடந்தாலும் சரி, கடனில் போயிட்டு இருக்கு, கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வர்ற பணத்தெல்லாம் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் எவ்வளவு மோசமான காலகட்டமாக இருந்தாலும் ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து முறையாக பூஜித்து வழிபாடு செய்கிற போது நான் சொன்ன இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் சொல்லி வருகிற போது நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.